ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்திற்கு ஒரு அமாவாசை என வருடத்திற்கு 12 அமாவாசை வருகிறது. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை எனப்படுகின்ற புரட்டாசி அமாவாசை, தை மாத அமாவாசை ஆக மூன்றும் மிகச் சிறப்பானவை. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம் எனப்படுகிறது. சூரியன் தெற்கு நோக்கி நகர்வார். அது தேவலோகத்திற்கும் பித்ருலோகத்திற்கும் இருண்ட பொழுதாக இருக்கும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம் எனப்படும். இது தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் பகல் பொழுதாக இருக்கும். ஆக 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கும். சந்திரன் 15 நாட்களுக்கு ஒரு முறை வளர்வதும் தேய்வதுமாக இருப்பார். சந்திரன் வளர்ந்து கொண்டே வந்து முழு நிலவு ஆகும்போது அது பௌர்ணமி ஆகிறது. சந்திரன் தேய்ந்து கொண்டே வந்து 15ஆம் நாள் வரும்போது இருண்ட பொழுதாக அமாவாசை எனப்படுகிறது. ஆக இந்த சூரியனும் சந்திரனும் சேர்கின்ற நேரம் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள். இரண்டும் இணையும் காலம்தான் அமாவாசை எனப்படுகிறது. இந்த புனிதமான 3 அமாவாசை தினங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் மிகச் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. தெய்வ வழிபாடு செய்ய எப்படி சிறப்பான நாளாக உள்ளதோ அப்படியே நம் வீட்டில் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் தம் வீட்டில் தன்னுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக தன் குடும்பத்தாரின் தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி என மூத்தோரின் ஆத்மசாந்திக்காகவும் இறந்த அந்த ஆத்மாக்களை புண்ணியம்பெறச் செய்து சிவனடி சேரவும் ஆசிகளை பெறுவதற்காகவும் வழி வழியாக சந்ததியினர் நலன் கருதி தர்ப்பணம் கொடுப்பது நம் கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் பித்து தெய்வ வழிபாடு செய்யவும் சிறந்த நாளாக அமாவாசை நாட்கள் உள்ளது. இந்த சிறப்பான புண்ணிய தினமான அமாவாசை தினங்களில் கடலோரங்களில் புண்ணிய சேத்திரங்களில் அமாவாசை என்று தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் தேவலோகத்து தேவதைகளும் புனித நீர்நிலைகளுக்கு மற்றும் புண்ணிய சேத்திரங்களுக்கும் நீராடி தர்ப்பண பூஜையை செய்வதற்காக வருவார்களாம். அதனால்தான் தர்ப்பணம் கொடுப்பதற்கு புண்ணிய சேத்திரங்களான காசி, ராமேஸ்வரம், கயா மற்றும் புனிதமான ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் புண்ணிய சேத்திரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவ்விடங்களில் நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. மேலும் இப்படிப்பட்ட நீர்நிலைகளில் புரோகிதர்கள் அந்தணர்களை அழைத்து நிறைவுடன் தானம் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அது முடியாது என்பதால் வேத சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்த அந்தணர்களை அழைத்து அவர் வழிகாட்டுதலின்படி வீட்டிலேயே நம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் முதல் நாள் இரவே பாலோ பழமோ எளிதான டிஃபன் இவைகளைத்தான் சாப்பிட வேண்டும். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்க வேண்டும். மறுநாள் நித்திய பூஜைகள் முடித்து தர்ப்பணம் கொடுத்து காக்கைக்கு உணவு கொடுத்து அதன் பின்பே சாப்பிட வேண்டும். அதுவரையில் உணவு உண்ண மாட்டார்கள். குறிப்பாக தமது உடல் நலனை கருத்தில் கொண்டு முடிந்தவர்கள் உபவாசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் ஏதாகிலும் பால் பழச்சாறு சாப்பிடலாம். அமாவாசை என்று வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் போது தன்னையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மை செய்து கொண்டு அனைவரும் குளித்து முடித்து பவ்யமாக ஒவ்வொன்றையும் கவனமாக செய்ய வேண்டும். மனதை அமைதியாக வைத்து கொண்டு யார் மனதையும் புண்படுத்தாமல் பிறர் கோபத்திற்கும் ஆளாகாமல் மூத்தோரை அதிருப்தி செய்யாமல் சாந்தி பெற செய்ய வேண்டும். பித்ருக்களின் ஆத்மாக்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஆத்மார்த்தமாக மன நிறைவுடன் பித்ரு காரியம் செய்ய வேண்டும். ஆடி அமாவாசையில் பித்ருஹோமம் செய்து தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. அமாவாசை தினங்களில்தான் சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் இணைந்து வருகின்றார்கள் என்பதால் அன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த தினமாகவும் மிக அபரிமிதமாகவும் இருக்கும். சூரியனை பிதர்க்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்க்காரகன் என்றும் அழைக்கிறோம். இந்த இரு சக்திகளும் அன்றைய தினம் சேர்ந்து வருவதால் மனிதனின் மூளை ஒரு நிலையில் இல்லாமல் குழப்பமான நிலையிலேயே இருக்கும்.
எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் மிகவும் சங்கடப்படுவார்கள். அதனால்தான் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உஷ்ணமான நிலையில் இருப்பதால் தான் தேவையற்ற வாக்குவாதமும் வாய் தகராறும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகிறது. அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு பெற்றோரை இழந்த ஆண் பிள்ளைகளும் கணவனை இழந்த பெண்களும் மனைவியை இழந்த கணவனும் அமாவாசை விரதம் இருந்து பிதுர் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்த பெண் என்றால் அந்த பெண் தன் கணவனுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பதுதான் முறை. எக்காரணம் கொண்டும் சுமங்கலிகள் இந்த விரதம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த சுமங்கலிகள் தனது மாமனார் மாமியார் யாருக்காவது தன் கணவன் தர்ப்பணம் கொடுக்கும் போது நியமத்துடன் பிதுர்காரியம் செய்வதற்கு அவ்வீட்டின் பெண்கள் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதும் சமையல் செய்வதும் பொதுவான விதிகளாக உள்ளது. மற்றபடி இவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்கக்கூடாது. கணவனுக்கு உறுதுணையாக பூஜைகள் செய்ய உதவலாம். அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக பிதுர்களுக்கு எள் பிண்டம் வைக்க வேண்டும். எள்ளும் பச்சை அரிசியும் கலந்து அந்தனர் சொல்வது போல செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் ஏழு தலைமுறையினரும் வந்து ஆசீர்வதித்து ஆத்மசாந்தி பெறுகிறார்கள். வீட்டிற்கு வந்து பூஜை செய்யக்கூடிய ஏழை அந்தனர்களுக்கு வஸ்திர தானம், காய்கறிகள், நெல், பச்சை அரிசி ஆகியவற்றை தந்து தட்சிணைகள் தர வேண்டும். பூஜை முடித்து கொடுத்த பின் அவர்களது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். இப்படி செய்வதால் அந்த பூஜையின் பலனாக முன்னோர்களே வந்து ஆசி செய்வதாக ஐதீகம். அமாவாசை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அன்றைய தினம் தாயும் கன்றுமாக உள்ள பசுதானம் செய்யலாம். பசுக்களுக்கு அன்று அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். கோமடத்திற்கு சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்வது மிகவும் சிறப்பு. அன்னதானம் செய்யலாம். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்ய பண உதவி செய்யலாம். இப்படி தம்மால் மிகுந்த தர்ம காரியங்கள் செய்து புண்ணியங்கள் பெறலாம். முக்கியமாக ஆண்கள் பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் பெண்கள் வாழைப்பழம், தாகம் தீர்க்க கழுநீர், கஞ்சி, வாழைப்பழம், வாழை மட்டை, வாழைப்பூ, பச்சை அரிசி வெல்லம், கோதுமை தவிடு, புண்ணாக்கு இது போன்ற உணவுகளை கொடுக்கலாம். பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்களை அந்தனர்கள் மந்திரங்களை சொல்லி வலது ஆள்காட்டி விரலுக்கும், அதாவது குரு விரலுக்கும், கட்டை விரலுக்கும், கட்டை விரல் என்பது சுக்கிர விரல், இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகை வழியாக தர்ப்பணம் கொடுக்க சொல்வதன் காரணம் என்னவென்றால், இப்படி கொடுக்கப்படும் நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்து எத்தனையோ கோடி அண்டங்களுக்கும் மேல் கோடி மைல்களுக்கும் அப்பால் உள்ள பித்ருலோகத்தை அடைகின்றதாம். தர்ப்பை புல் மிகவும் மகிமை வாய்ந்தது, புனிதமானது என்பதால் தான் அந்த புற்களை கொண்டு அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்க சொல்வார்கள். பித்ருக்களுக்கு பசுவின் தயிர் கொண்டு தர்ப்பணம் செய்வது மிகவும் திருப்தியானதாக கூறப்படுகிறது. பித்ருலோகத்தின் மூலிகை புடலங்காய் எனவும் சிலர் கூறுகின்றார்கள். இதன் நிழலில்தான் இளைப்பாறுவர்களாம் பித்ருக்கள். ஆக அற்புத சக்தி தரும் தெய்வீக ஆற்றல்களை கொண்ட நம் முன்னோர்களாகிய பித்ருக்களுக்கு முறையாக பிண்டம் வைத்து, அதாவது எள்ளும் அன்னமும் கலந்த பிண்டம் வைத்து திருப்தி செய்தால் மட்டுமே அவர்களது ஆத்மா சாந்தி பெறுகிறது. நம் கர்ம வினைகளும் நீங்கி பரிபூர்ண ஆசியுடன் நல்வாழ்வும் பெற முடியும். இப்படி முறையாக அமாவாசையன்று பித்ருஹோமம் செய்து பித்ரு பூஜை செய்தால் ஏழேழு ஜென்மம் எடுத்த நம் முற்பிறவி பாவங்களும் தீருமாம். ஏழு வம்சாவளி முன்னோர்களின் ஆத்மாவும் சாந்தி அடையுமாம். பகுதி 4. பித்ருக்கள் யார், பித்ரு தோஷம் என்றால் என்ன, பித்ருக்கள் சாபம் என்றால் என்ன, அதை எப்படி போக்கிக் கொள்வது என்பதை பார்ப்போம். நம்முடன் வாழ்ந்த நம் முன்னோர்கள் தான் பித்ருக்கள். நம் இரத்த சம்பந்த நமது வீட்டில் உள்ள முன்னோர்கள் இறந்த பின் அவர்களது ஆத்மா சாந்தி அடையாமல் அலைந்து கொண்டிருப்பதால் ஏற்படும் தோஷமே பித்ரு தோஷம் எனப்படுகிறது. ஒருவர் நம் வீட்டில் இறந்துவிட்டால் அந்த இறந்தவர்களின் தேதி மற்றும் திதி மறந்து அந்த திதியை நாம் சரியாக செய்யாமல் தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த இறந்தவர்களின் சாபம் நமக்கு ஏற்படுகிறது. இது பித்ரு சாபம் எனப்படுகிறது. அதாவது
வாழும் காலத்தில் பிள்ளைகள் இருந்தும் இல்லாததைப் போல வேதனைப்படும்படியாக வாழும் காலத்தில் சிரமப்படுத்தி அனாதைகளைப் போல வாழ்ந்திருந்து பின் மறைந்திருந்தால் அவர்களது ஆன்மா சாந்தியடையாமல் அலைந்து கொண்டே இருக்குமாம். அவர்களின் சாபம்தான் பித்ரு சாபம் எனப்படுகிறது. இந்த பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் ஒருவருக்கு இருக்குமேயானால் அதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு அல்லது கேதுவுடன் சூரியன் அல்லது சந்திரன் சேர்ந்திருந்தால் அது பித்ருதோஷம் என கணக்கிடுகின்றார்கள். மேலும் குடும்பத்தில் யாரேனும் விபத்தில் அல்லது தற்கொலை அகால மரணம் என பரிதவித்து துன்புற்று வேதனைப்பட்டு உயிர் பிரிந்திருந்தால் அவர்களது ஆசைகள் நிறைவேறாமல் மரணித்திருந்தால் அவர்களது ஆத்மா சாந்தி அடைந்திருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு திலா ஹோமம் செய்வர். இயற்கையான மரணமானால் இந்த ஹோமம் தேவையில்லை. இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு எத்தனை வயது ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இருந்திருக்காது. திருமணம் நடக்காது, நடந்தாலும் நிம்மதி இருக்காது. கணவன் மனைவி தகராறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது விவாகரத்து வரை போய் நிற்கும். குழந்தை பாக்கியம் இருக்காது. இருந்தாலும் உடலில் ஏதாகிலும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். தீராத நோய் வருவது, மனநோய், பலதாரம் நடப்பது, பெற்றவர்களை மதியாமல் இருப்பது, ரகசியமாய் திருமணம் செய்து கொள்வது, கலப்பு கல்யாணம், கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க மாட்டார்கள், பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களின் மனம் நோகச் செய்வார்கள், கருச்சிதைவு ஏற்படும், முதியோர்களை தவிக்க விட்டுவிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள், அவர்கள் வருந்தி கண்ணீர் விடுவதும், இப்படி எல்லாமே பித்ருக்களின் சாபமாகவும் தோஷமாகவும் இருக்கும். நாமே நன்றாக யோசித்து பார்த்தால் மேலே சொன்ன காரணங்களால் வருகின்ற துன்பத்திற்கு காரணம் நாமே. உண்மையும் நேர்மையும் இல்லாமல் கடவுளுக்கோ பெற்றவர்களுக்கோ மனசாட்சிக்கோ உண்மையாக இல்லாமல் பொய்யான வாழ்வு வாழ்வதால் உண்டாகக்கூடியதே இந்த தோஷங்களும் சாபங்களும். இதற்கு காரணமும் அவரவரே. மேலும் இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுவதும் உண்டு. இந்த மோட்ச தீபம் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் தெற்கு கிழக்கு கோபுரம் ஆகியவற்றின் மீது மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. இதனை ஆலய தீட்சிதர்களிடம் சொன்னால் அவர்களே செய்து விடுவார்கள். ஒருவர் எந்த திதியில் இறக்கின்றார்களோ அதே திதியில் தான் திவசம் கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் வேறு ஏதாவது விசேஷம் விரதங்கள் இருந்தாலும் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் திதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனெனில் மாதா பிதாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எக்காரணம் கொண்டும் தவறு செய்யக்கூடாது. விசேஷமோ விரதமோ முக்கியமில்லை, திதிதான் முக்கியம். இந்த சிறப்பான புனிதமான அமாவாசை தினங்களில் எல்லா ஆலயங்களிலும் மிகச்சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றாலும் கூட அந்த தெய்வ வழிபாட்டுடன் வீட்டிலும் தர்ப்பணம் கொடுக்கும் போது அதிக பலனை பெற முடியும். பகுதி 5. ஒருவர் இறந்த பிறகு ஏன் அவருக்கு அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால், அந்த ஆன்மாக்கள் தாம் வாழ்ந்த வீட்டிற்கு அன்றைய தினத்திற்கு தமது தாகத்தையும் பசியையும் ஆற்றிக்கொள்ள வருவார்களாம். அதனால்தான் இறந்தவர்களுக்கு முறையாக ஹோமம் செய்து பின் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அமாவாசைக்கு முதல் நாள் இரவே ஒரு வெண்மையான சங்கில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து அதனுள் தூய்மையான தண்ணீரை ஊற்றி வைத்து ஒரு வெள்ளை துணியால் மூடி வைக்க வேண்டும். அன்று இரவு நம் வீட்டிற்கு பித்ருக்கள் வரும்போது அந்த தண்ணீரை குடித்து தாகம் தணிவார்களாம். இது அந்த வீட்டின் சந்ததியினருக்கு மிகுந்த புண்ணியத்தை தேடித்தரும். ஏன் அமாவாசை தினத்தில் பிண்டம் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என பார்ப்போம். இறந்த ஆன்மாக்கள் தமது சந்ததியினரை காண வீட்டிற்கு வரும்போது அவர்களுக்கு பச்சை அரிசியும் கருப்பு எள்ளும் கலந்து பிண்டம் வைக்கும் போது அதனை மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தம் பசியாறி அந்த சந்ததியினரை வாழ்த்தி செல்வார்கள் என்பது ஐதீகம். இவர்கள் ஏதாகிலும் ஒரு ரூபத்தில் வருவார்களாம். அன்றைய தினம் முடிந்த அளவிற்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவிட வேண்டும்.
காகம், நாய், எறும்பு, பசுமாடு, பறவைகள், விலங்குகள் இப்படி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் வருவார்கள். எனவே நம் முன்னோர்களை, பித்ரு தெய்வங்களை சாஸ்திர சம்பிரதாயப்படி வழிபாடு செய்து திருப்தி செய்தால் என்றென்றும் ஆசீர்வதித்து நம்மையும் நம் சந்ததியினரையும் காப்பாற்றி வழிநடத்துவார்கள். இதனால்தான் வீட்டிற்கு அந்தணர்களை வரவழைத்து சாஸ்திரப்படி ஹோமம் வளர்த்து பஞ்சபூதங்களை வணங்கி இறந்தவர்களின் உருவப்படம் வைத்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அவர்களுக்கு முன் இருக்கும் மூன்று தலைமுறையினரின் பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க சொல்வார்கள். இந்த பித்ரு ஹோமம் செய்து தர்ப்பணம் கொடுக்கும் போது 21 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேருமாம். அவர்களது ஆத்மாவும் சாந்தியடைந்து மேல் உலகம் செல்வார்களாம். இப்படி செய்வதால் நமது பாவங்களும் கர்மாக்களும் தீர்ந்து நாமும் பிறவிக்கடலை கடக்க முடியும். ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷத்தை ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரம் வந்துதான் வழிபாடுகள் செய்து போக்கிக் கொண்டாராம். அப்படிப்பட்ட காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித கஷேத்திரங்களுக்கு தற்சமயம் செல்ல முடியவில்லை என்றால் எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அந்த நாட்களில் சென்று கொடுத்து வரலாம். இப்போதைக்கு வீட்டிலேயே அவசியம் கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் ஆற்றிலும் கடலிலும் அதிகமான பலன் கிடைக்கின்றது என்று கூறுகிறார்கள் என்றால், ஆற்றிலும் கடலிலும் அளவுக்கு அதிகமான பிராணவாயு கிடைக்கும். கடல் நீரில் உப்பு அதிகம். உப்பு நீர் மின்சக்தியை உடலுக்கு தருகிறது. உடலில் உள்ள எதிர்மறை சக்தியை நேர்மறை சக்தியாக மாற்றக்கூடியது. அதனால்தான் கர்ம காரியங்களுக்கு சென்றுவிட்டு வரும்போது கடலில், ஆற்றில் குளிப்பார்கள். நம் முன்னோர்கள் அக்காலத்தில் எங்காவது சாவுக்கு சென்று வந்தால் கூட நீரில் உப்பு போட்டுதான் குளிப்பார்கள். அது மட்டுமல்ல, ஆற்று நீர் ஓரிடத்தில் நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். பூமி கடியில் உள்ள பிராணசக்தியையும் காற்றில் உள்ள பிராணசக்தியையும் ஈர்த்தெடுத்து அங்கு நீராடும் போது நமக்கு அது கொடுத்துவிடும். அதனால்தான் நீர்நிலைகளில் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். உலகத்தை படைத்து தெய்வங்கள் தோன்றினார்கள். ஆனால் நாம் இவ்வுலகத்தில் தோன்ற காரணம் மாதாவும் பிதாவுமே. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிறோமே, நம் முதல் தெய்வம் இவர்கள்தான். இவர்களின்றி நாம் இல்லை. தினமும் இவர்களை, நாம் வாழும் காலத்திலேயே நடமாடும் தெய்வங்களான நம் பெற்றோரை அவர்கள் மனம் மகிழும்படியாக, குளிரும்படியாக நடந்து வாழ வைக்க வேண்டும். இவர்கள் இவ்வுலகை விட்டு, நம்மை விட்டு மறைந்த பின்னும் இவர்களது மனம் ஆத்மசாந்தி பெறும் வகையில் இவர்களது ஆசியை பெற வேண்டும். அப்போதுதான் நாமும் நம் பின்வரும் சந்ததி நல்வாழ்வு வாழ முடியும். இவர்களுக்கு பின்பே ஒரு நல்ல குரு, குருவின் வழிகாட்டுதலின்தான், அவர்களின் வழிகாட்டுதல் பேரில்தான் நாம் வாழ்க்கையை சரியான வழியில் கடக்க முடியும். 4வது இடத்தில் வருபவர்தான் தெய்வம். ஒருவர் தமது வாழ்வில் தாய், தகப்பன், குரு யாரையும் மதிக்காமல் மனம் போனபடி வாழ்ந்துவிட்டு துன்பம் நேர்கையில் தெய்வத்திடம் சென்று மன்றாடினால் கூட தெய்வ பலன் கிட்டாது. பெற்றவர்களையே மதியாத ஒருவரிடம் எப்படி நற்குணங்களை எதிர்பார்க்க முடியும்? ஆடி அமாவாசை ஏன் புண்ணிய தினமாக கருதப்படுகிறது என்றால், அன்றைய தினம் பித்ருக்கள் பூமிக்கு வந்து சந்ததிகளை பார்த்து வர தேவர்கள் அனுமதிப்பார்களாம். அதன்பின் புரட்டாசி அமாவாசையில் சஞ்சாரம் செய்துவிட்டு வந்த வேலைகளை முடித்து கொண்டு, அதாவது தம் சந்ததியினரிடம், அவர்கள் கையால், தனது சந்ததியினரின் கையால் தர்ப்பணம் வாங்கி கொண்டு மனதை நிறைவோடு செய்து கொண்டு மனசாந்தியோடு தை அமாவாசையில் திரும்பி மேலுலகம் சென்று விடுவார்களாம். நமக்கு ஒரு வருடம் என்பது பித்ருக்களுக்கு ஒரு நாள் என்று கூறுகின்றதன் பொருள் இதுதான். எனவேதான் ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பித்ருக்களை சென்றடைகிறது என்கிறார்கள். அவர்கள் வரும்போது மிக பசியுடன் வருவார்களாம். இங்கு வந்த பின் சந்ததிகள் கொடுக்கும் தர்ப்பணம் மூலம் பசியாறி மனமாற வாழ்த்திவிட்டு செல்கின்றார்கள் என்பது ஐதீகம். எனவே இதோடு அல்லாமல் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் விரதம் இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் காலை நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதால் அது விரத கணக்காகி விடுகிறது. எனவே வெறும் வயறு போடாமல் சிறிதளவேனும் சாப்பிட வேண்டும். சைவம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்.
எனவே ஒருவரது குடும்பத்தில் யாரேனும் அகால மரணம் அடைந்திருந்தாலோ, விபத்து காரணமாகவோ அல்லது தற்கொலை செய்து கொண்டோ ஒருவர் இறந்திருந்தால் அவர்களது ஆத்மா அலைந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை சாந்தி பெற செய்வது நம் கடமை. அதிலும் இளம் வயதில் துர்மரணம், அகால மரணம், ஆசைகள் நிறைவேறாமல் மரணம் போன்று இறந்தவர்களின் ஆன்மாக்கள் மிகவும் பாவப்பட்ட ஆன்மாக்களாக எங்காவது அலைந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களை திருப்தி செய்து அவர்களை மேலுலகத்திற்கு அனுப்புவது நமது கடமையாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருவது மிகவும் புண்ணிய தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளை ரவி புஷ்கர யோகம் என்றும் கூறுகின்றார்கள். இந்நாளில் அமாவாசை வருவது சிறப்பு என்றால், அந்த அமாவாசையை தவறவிடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது மிகவும் புண்ணியம் தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கும்போது அவர்களை சிரமப்படுத்திவிட்டு அவர் இறந்த பின் அவருடைய ஆத்ம சாந்திக்காக என சொல்லி அவருக்கு படைத்த உணவுகளாக செய்து படைத்துவிட்டு சாப்பிடுவதை விட, அவர்கள் நம்முடன் இருக்கும்போதே மகிழ்வுடன் வாழ வைத்து இறந்த பின்னும் ஆத்மாக்களை அமைதியடைய செய்வதே மிக மிக புண்ணியமும் பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்திடக்கூடிய மிக உயர்ந்த கடமையும் ஆகும். ஆக ஆடி மாத அமாவாசையை கண்டிப்பாக தவறவிடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும், அவர்கள் மறைந்த பின் அவர்களுக்கு புண்ணியம் செய்யும் தினமான இன்றைய நாளை நாம் தவறவிடாமல் கடைபிடிப்பது முக்கியமாகிறது. மறவாமல் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.